தற்போது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தஞ்சையில் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட மூவர் மயக்கமடைந்திருக்கிறார்கள். மூவருக்கும் தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் குருநாதன் இணைகிறார். அவரோடு பேசலாம். குருநாதன், எப்படி இந்த மூவருக்கும் மயக்கம் ஏற்பட்டது? மருத்துவர்கள் தற்போது சிகிச்சை அளித்து வருகிறார்கள். ஏதேனும் விவரங்கள் கிடைத்திருக்கிறதா? அதாவது காயத்ரி, தஞ்சை மாவட்டத்திலிருந்து கொரோனா தடுப்பூசி பணியை போடும் பணிகள் வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று 220 பேருக்கு வந்து இந்த கொரோனா தடுப்பூசி முன்கள பணியாளர்களுக்கு போடப்பட்டது. குறிப்பாக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரியும் வார்டு பாய் செவிலியர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு இந்த தடுப்பூசி இன்று காலை போடப்பட்டது. சுமார் 220 பேருக்கு போடப்பட்ட கொரோனா தடுப்பூசியில் 3 பேருக்கு வந்து இன்று மயக்கம் ஏற்பட்டு அவர்கள் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்போது சிகிச்சை பெற்று வரும் அவர்களை வந்து மருத்துவக் கல்லூரி முதல்வர் மருத்துவரை பார்வையிட்டு சிகிச்சை குறித்து கேட்டறிந்து வருகிறார் காயத்ரி. அதாவது தடுப்பூசி போடப்பட்டு முதல் முறையாக இங்கு தஞ்சை மாவட்டத்தில் பக்க விளைவு ஏற்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது காயத்ரி. குருநாதன், இப்போ இந்த 28 நாட்களுக்கு பிறகாக போடக்கூடிய 2வது டோசேஜ் தானே அவங்க எடுத்திருக்காங்க. அப்ப அவர்களுடைய உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டதா? என்ன காரணம் அப்படிங்கறது மருத்துவர்கள் தரப்புல கேட்க முடியலையா? அதாவது காயத்ரி, இது வந்து இன்று முதல் முறையாக போடப்பட்டதுக்குதான் இந்த பக்க விளைவு ஏற்பட்டுள்ளது. அதாவது இன்று அவர்கள் வந்து தடுப்பூசி வேண்டாம் என்று கூறப்பட்டதாகவும், ஆனால் மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் வலுக்கட்டாயமாக போடப்பட்டதாகவும் அவரது உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். முதல் முறையாக இன்று முதல் டோஸ் தான் அவர்களுக்கு செலுத்தப்பட்டது. செலுத்தப்பட்ட 2 மணி நேரத்தில் அவர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது காயத்ரி. நன்றி குருநாதன். தஞ்சையில் புதிதாக கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட மூவருக்கு தற்போது மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் தொடர் சிகிச்சை வழங்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம். பட்ஜெட்டில் விவசாயத்திற்கு நிதி குறைக்கப்பட்டிருப்பதாக